ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தம்பூ. இன்றைக்கி நட்பு அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு, இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, அறிவுடையவரோடு நம்ம கொன்றிருக்க நட்பு வந்து வளர்ப்பிறை போன்று இருக்கும். பேதையர் நட்பு அப்படின்னா அறிவில்லாதவரோட நட்பு வந்து தேய்ப்பிறை போன்று இருக்கும். இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி அரிசியை வச்சு நம்ம காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு சீரக சம்பா பிரியாணி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8-10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு, இந்த அளவுக்கு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. 7-8 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்னதாக வந்து கல்பாசி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதை வந்து தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் லைட்டாக வந்து கொரக்கொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரக்கொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து சூடாகட்டும். இப்போ இது சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு கல்பாசியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா பொன்னிறமாக குக் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியே போதும் இதுக்கு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி குக் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குக் ஆகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், மசாலாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோட சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அந்த விழுது, அதை வந்து சேர்த்தி அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்காதீங்க, அந்த மசாலா அப்படியே வந்து குக் ஆகட்டும். பாருங்கள், அந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் வந்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த காளானுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த காளானில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்து அந்த காளான் அந்த தண்ணியிலே குக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டாம். காளான் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், காளான்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு அந்த தண்ணியில். இப்போது 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு சேர்த்திக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை தயிரை ஊற்றி கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 கையளவுக்கு புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு கிரேவி ஆனால் போதும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க சீரக சம்பா அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தி அடுப்பு ஹை ஹீட்லேயே இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வந்து ஹை ஹீட்லேயே குக் பண்ணிக்கலாம். அப்படியே அரிசியெல்லாம் மேலே தெரியுள்ள அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சி அரிசியும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 7-10 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணுங்கள் போதும். நான் வந்து இது விசிலும் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இது வந்து குக் ஆகட்டும் ஒரு 7-10 நிமிஷம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சுட சுட காளான் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணும் போது, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும்போது உங்களுக்கு நல்லாவே உதிரியாக கிடச்சிரும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க, கிளறி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான நம்ம சீரக சம்பா அரிசி வச்சு செஞ்ச காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் இங்கே வந்து என்னோடய பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். நம்மளோட காளான் பிரியாணி, கொஞ்சம் குக்கும்பர் வச்சுருக்கேன், குக்கும்பர் ஆனியன் ரைத்தா, இது வந்து ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான லஞ்ச் பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.